கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழகம் முழுவதும் வரும் 26ஆம் தேதி வரை நகைக்கடைகளை மூட நகைக்கடை உரிமையாளர் சங்கமானது முடிவு செய்துள்ளது. இதனை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த விரிவான தகவலை தருவதற்காக நமது செய்தியாளர் குணா இணைப்பில் இருக்கிறார். அவரும் கேட்கலாம். வணக்கம் குணா, தற்போது தமிழகம் முழுவதும் வரும் 26ஆம் தேதி நகைக்கடைகளை மூட நகைக்கடை உரிமையாளர் சங்கம் முடிவு எடுத்துள்ளது. இதுகுறித்த விரிவான தகவல்களை பதிவுபடுங்க. நிச்சயமாக ஜெயஸ்ரீ, அதாவது தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக பல்வேறு நிறுவனங்கள் பல்வேறு தரப்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதில் குறிப்பாக தற்பொழுது நகைக்கடை உரிமையாளர்கள் சங்கமானது ஒரு முடிவினை எடுத்திருக்கிறது. என்னவென்றால், நேற்று ஊரடங்கு உத்தரவு ஆனது மத்திய அரசு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில், நேற்று முதல் வரும் 26ஆம் தேதி வரை நகைக்கடைகள் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து நகைக்கடைகளையும் மூட நகைக்கடை உரிமையாளர்கள் சங்கமானது முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. 26ஆம் தேதி மீண்டும் உரிமையாளர்கள் சங்கமானது கூடி மீண்டும் அமைப்பு மூடுவதா திறப்பதா என்பது குறித்தான ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால், நகைக்கடைக்கு நாள்தோறும் பல வணிகர்களும் பொதுமக்களும் நாள்தோறும் வந்து நகைகளை வாங்கவும் விற்கவும் நகைக்கடைகளுக்கு வந்து செல்வனர். இதன் காரணமாக கொரோனா தொற்று மேலும் பரவாமல் இருப்பதற்காக நகைக்கடை உரிமையாளர்கள் இது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக நகைக்கடை மூடுவது என்பதற்கான அறிவிப்பினை தற்பொழுது வெளியிட்டிருக்கின்றனர். 26ஆம் தேதி அன்று மதியம் நகைக்கடை உரிமையாளர்கள் சங்கமானது மீண்டும் கூடி மீண்டும் அந்த நகைக்கடை திறப்பது குறித்தான முக்கிய முடிவினையும் எடுப்ப இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. நகைக்கடை மட்டுமில்லாமல் பல்வேறு நிறுவனங்களும் தொடர்ந்து இது போன்ற கொரோனா பாதிப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக பல்வேறு நிறுவனங்கள் தற்பொழுது 31ஆம் தேதி வரை மூடுவது தொடர்பான உத்தரவினை தொடர்ந்து அறிவித்து வருகின்றன. அதனை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். இது மட்டுமல்லாமல் வங்கி உள்ளிட்ட அனைத்து பொது நிறுவனங்களுமே, பொதுமக்கள் கூடும் இடங்களும் நிறுவனங்களுமே இது போன்ற முக்கிய நடவடிக்கைகளை தொடர்ந்து அறிவித்து வருகின்றனர். கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழகம் முழுவதும் வரும் 26ஆம் தேதி வரை நகைக்கடைகளை மூட நகைக்கடை உரிமையாளர் சங்கமானது முடிவெடுத்துள்ளது. மேலும் 26ஆம் தேதி அன்று சூழலுக்கு ஏற்ப நகைக்கடைகளை திறப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்ற அறிவிப்பையும் நகைக்கடை உரிமையாளர் சங்கமானது தெரிவித்துள்ளது. இதுகுறித்த விரிவான தகவலை தந்தமைக்கு நன்றி குணா.